ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அவங்களெலாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. பாண்டிச்சேரியில் ரூம் கிடைக்காதால நைட்டு விழுப்புரம் பாலாஜி ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கிட்டு காலையில் இருந்து கோயம்புத்தூருக்கு கிளம்பிட்டோம். நேற்று ஒரு நல்ல டின்னர் காமாட்சி ஹோட்டலில் சாப்பிட்டோம். உண்மையாகவே ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே இங்கே லிங்க்கு கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்க்கலாம். கடந்த 10 வருஷமாகவே நான் வந்து என்னோடய வெக்கேஷன்லாம் இப்படி தான் ஜாலியாக ஊரூராக சுற்றிட்டுருக்கேன். ஆனால் இப்போ தான் இதையெல்லாம் வீடியோ எடுக்கணுன்ற ஒரு எண்ணமே வந்தது. பாம்பே கோவான்னு நிறைய ஊர் கார்லேயே ட்ரிப்பு போயிருக்கோம். அப்போல்லாம் எனக்கு ஏன் தெரில வீடியோ எடுக்க தோணலை. அந்த வேளை கள்ளக்குறிச்சியில் ஒரு சின்ன ஹோட்டலில் கம்மியாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இவங்ககிட்ட பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லா இருந்தது. இவங்களோட லஞ்சு பிளானும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. பட் ஆனால் நாங்கள் ஆல்ரெடி லஞ்சுக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற வளர்மதி ஹோட்டலில் சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம கேமரா உமனு. இந்து வந்து நிறைய ரிவ்யூ படிப்பாங்க. அவங்க சூஸ் பண்ணுற ஹோட்டல் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அங்கே ஃபுட்டும் சூப்பராக இருக்கும். இந்த வளர்மதியும் அவங்க சூஸ் பண்ணது தான். ஏன்னு தெரியல, இவ்வளோ நல்ல ஒரு ஹோட்டலில் வந்து எந்த தமிழ் ஃபுட் சேனலும் இது வரைக்கும் கவர் பண்ணவே இல்லை. தமிழில் இந்த ஹோட்டலை பற்றி ஒரு வீடியோவும் இல்லை. நம்மளது தான் ஃபஸ்ட்டு வீடியோ. நாம் இந்த நன்றியை இந்துக்கு தான் சொல்லணும். அவங்க தான் மறுபடியும் ஒரு நல்ல ஹோட்டலை கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க ரிவ்யூ பண்ணுறதுக்கு. 40 ரூபா 50 ரூபா பிரியாணி எல்லாம் தயவு செஞ்சு ரிவ்யூ பண்ணாதீங்க. அவங்களையும் வளர விடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி இங்கே சீப்பாக இருக்குது, சாப்பாடு இங்கே சீப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு அந்த சீப்புன்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணாதீங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் சீப்புன்னு எதுவும் கிடையாது. 1000 ரூபா பிரியாணி சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக 500 ரூபா பிரியாணி சீப்பாக தான் தெரியும். நீங்கள் பார்த்து பார்த்து வாங்கின செகண்ட் ஹேண்ட் மாருதி கார் உங்களுக்கு பெருசாக இருக்கலாம், ஆனால் புதுசாக பென்ஸ் கார் வச்சுருக்கவனுங்க அந்த கார் சீப்பாக தான் தெரியும். ஸோ அதனால் சீப்புன்றதை வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அந்த வேர்டு தான் எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். ஓ, நம்மளால் வந்து எது அஃபோர்ட் பண்ண முடியுதோ அந்த விலையில் நாம் சாப்பிட்றோம், அவ்வளோதான். ஸோ இந்த சீப்புன்னு மட்டும் எதையும் சொல்லிடாதீங்க. சீப்புன்னு ஒரு விஷயம் கிடையாது. நம்மளால் முடிஞ்சது, நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சது. நம் அதுக்கு பதில் நீங்கள் வந்து விலை கம்மின்னு சொல்லலாம், நியாயமான விலைன்னு சொல்லலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோவில் இந்த சீப்புன்ற வார்த்தையை வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்க எதையும் சீப்பாக விற்கல. அவங்களுக்கு கட்டுப்படி ஆகிற ஒரு விஷயத்துல தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க. அதை சீப்புன்னு சொல்லி நாம் வந்து ஒரு நாளும் அதை இறக்கி விட்டுறக்கூடாது. ஸோ அந்த வார்த்தையை மட்டும் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஓகே கைஸ், வளர்மதி ஹோட்டலுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளோ கார் பைக் எவ்வளோ நிற்குதுன்னு. இதெல்லாம் வந்து இங்கே சாப்பிட வந்திருக்கவங்களோட தான். செம்ம கூட்டம் இருக்கும். வீக்கெண்டில் வந்து உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கிறது கஷ்டம். எப்படியும் ஒரு 45 மினிட்ஸ், 1/2 hour to 45 minutes நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். வீக்கெண்டு போகிறதா இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே போங்க. இவங்ககிட்ட வந்து லஞ்சு டின்னர் ரெண்டும் கிடைக்கும். காலையில் எதுவும் இருக்காது. கொலா உருண்டை, பிச்சுப்போட்ட கோழி, நாட்டுக்கோழி வறுவல், மட்டன் பெப்பர் ஃப்ரை, மட்டன் பிரியாணி, போட்டி. போட்டி போகிற வந்துடுவான். யூ லைக் இட்டா? போட்டி துருவந்திலே நான் சாப்பிட்றேன். பரோட்டா ஏ, மட்டன் குழம்பு ஊற்றுறேன். பரோட்டாக்கே மட்டன் குழம்பு பரோட்டா. கண்டிப்பாக இதெல்லாம் ரிவ்யூ பண்ணலாம் முடியாது. செம்ம கூட்டம், வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாக ஃபுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் ரிவ்யூ பார்த்தேன். ஆனால் ஏன் தெரில இவங்களோட வீடியோ யூடியூப்பில் கிடையவே கிடையாது. துருவா, நாட்டுக்கோழி சாப்பிட்றியா? நாட்டுக்கோழி வறுவல். நாட்டுக்கோழி வறுவலோட பரோட்டா நல்லா இருக்கு. உண்மையாக இவ்வளோ கூட்டம் கூடியிருக்கனாலே உங்களுக்கு தெரியும். நான் சொல்லி ஒன்றும் புரிய போகிறதில்ல. உண்மையாக செம்ம க்ரௌடு, செம்மையாக இருக்குது ஃபுட்டு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உள்ள கிட்ட ரோடே வந்து மணக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரோட்டில் எவ்வளோ கார் நிற்குது, எவ்வளோ பைக் நிற்குதுன்னு. ரொம்ப பேர் வெளில வெயிட் பண்ணுறாங்க. அதனால் நம்ம டீட்டெயில் ரிவ்யூலாம் போக போகிறதில்ல. கிரகணம் அடித்து சாப்பிட்டு கிளம்ப போகிறோம், இல்லைனா அவங்க கடுப்பாயிடுவாங்க. சூப்பராக இருக்குல்ல. ப்ளீஸ், செம்மையாக இருக்கு. பெப்பர் காரம் அப்படியே தூக்குது. பரோட்டா எத்துறேன். ஏன் தானே எத்தேன் துருவன். மட்டன் ஃபார் யூ. சூப்பராக இருக்கு. வாய்ப்பே இல்லை. இந்த ஒயிட் ரைஸோட மட்டன் ஃப்ரை. துருவா, எப்படி இருக்கு சொல்லணும்? நிதி, குடல் கறி. இவரோட குடல் கறி இந்த
நல்லா க்ளீன் பண்ணி தான், ஸ்மெல்லே இல்லை, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது, வாய்ப்பே இல்லை. இப்படி தான் இருக்கணும், திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கணும் இல்லையா? இது வரைக்கும் நான் சாப்பிட்டதுலேயே பெஸ்ட்டு கொலா உருண்டைனா இதுதான், பிச்சு போட்ட கோழி துருவன். இது பேர் பேர் நான் சொல்ல, பிச்சு போட்ட கோழி. நிறைய பூண்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு கோழியை, ஏற்கனவே வெந்த கோழியை பிச்சு போட்டு ஃப்ரை பண்ணியிருக்காங்க. உண்மையாக தெரியுது, நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு வறுத்து தான் கைஸ், வாய்ப்பே இல்லை. ஒரு நல்ல லஞ்சு, உண்மையிலே சரியான ஹோட்டல் இது. சிக்கன் கிரேவி போட்டு ரைஸ் எப்படி இருக்கு பாப்போமா. துருவான் ஆ வாங்கிக்கோ. அப்படிலாம் பண்ணோட, ஓகே. சிக்கன் கிரேவியோட ஒயிட் ரைஸ் வீட்டில் பண்ண மாதிரி இருக்கு. சிக்கன் குருமா, உண்மையாக அது கிரேவி கிடையாது, நல்லா தேங்காயெலாம் அரைச்சி வச்சு குருமா. சப்பாத்தி விட ரைஸ் கூட வாய்ப்பே இல்லை. இது செம்மையாக இருக்குது, ஸ்பைசி எல்லாத்துலேயும் வந்து அந்த பெப்பரோட காரம் தெரியுது. கோலா உருண்டையோட சிக்கன் கிரேவி. நீங்கள் கோயம்புத்தூரில் சிட்டிக்குள்ளே எங்கே இருந்தீங்கனாலும் ஒரு வீக்கெண்டு கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் கோயம்புத்தூருக்கு விசிட் பண்ணிங்கனாலும் இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க, வருத்தப்படுவீங்க. கொங்குநாடு அந்த ஃபீல் தெரியும் உங்களுக்கு, டேஸ்ட்டில் வந்து உங்களுக்கு காம்ப்ரமைஸே கிடையாது. எல்லா டிஷ்ஷுமே வந்து அதோட தனித்தன்மையை சொல்லுது. நீங்கள் எந்த டிஷ் ஆர்டர் பண்ணாலும் சரி, வாய்ப்பே இல்லை. ஓகே கைஸ், மீன் குழம்போட எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குழம்பு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டணும். நல்லா வெந்தயம்லாம் அரைச்சி போட்டிருக்காங்க, தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்காங்க. இதுலேயும் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நல்லாயிருக்கு, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. என்னடா எல்லா ஃபுட்டும் செம்மையாக இருக்கு கைஸ். இது இது என்ன துவையல் பா, இது புதினாவா? புதினா துவையல், புதினா துவையல் ரைஸு. இது பூசணிக்காய், சும்மா ஏதோ ஒரு பேச்சுக்கு வைக்கணும்லாம் வெஜ் ஐட்டம் வைக்கல. திரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடலாம் இந்த வெஜ் ஐட்டம், அவ்வளோ சூப்பராக இருக்கு. வழக்கமாக பிரியாணி தான் ஃபஸ்ட்டு போவோம், இவங்ககிட்ட ரைஸ் ஈஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பிரியாணிக்கு வந்திருக்கோம். மறுபடியும் முதல்ல தான் கேட்காதீங்க. துருவன் பிரியாணி போடவா, இதோட மிக்ஸ் பண்ணாத அப்படியே சாப்பிடு. நல்லா வெந்திருக்கு மட்டன் இல்லை, கொங்குநாடு ஸ்டைல் பிரியாணி. நல்லா இருக்குடா பிரியாணி, இல்லை நேற்று சாப்பிடாத செம்மையாக இருக்குல்ல. மேக்ஸிமம் இவங்களோட பெஸ்ட் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டோம், வாய்ப்பே இல்லை. பிரியாணி வேற லெவல். கோயம்புத்தூர் வந்து அன்போடு வரவேற்கிறதுன்னு தான் சொல்லணும், என்ன உண்மையிலேயே வளர்மதி என்னை அன்போடு வரவேற்றுச்சுன்னு தான் சொல்லணும். பிரியாணி வேணும் சாப்பிட்ற தெல்லக்குட்டி, உனக்கு வேணும்னு அப்பா இன்னொன்று வாங்குறேன். எல்லாருக்கும் பிரியாணி ரொம்ப பிடிச்சதுனால சிக்கன் பிரியாணியும் ஆர்டர் பண்ணிட்டோம். சாம்பார்லாம் வேணாம், எங்கே வந்து சாம்பார் வாங்க சொல்லி. போதும் சிக்கன் பிரியாணி சொல்லியிருக்கேன், கொஞ்சம் டேஸ்ட் பண்ணு போதும். நாட்டுக்கோழி வறுவலோட ஒயிட் ரைஸு, துருவன் ரொம்ப விருப்பப்பட்டதுனால ஃபஸ்ட் வாய் அவனுக்கு கொடுத்துருவோம். இந்து ஒரு ரெண்டு வாய் வாங்கி இருந்து ப்ளீஸ், ஒரு வாய் நாட்டுக்கோழி குழம்பு. பப்பி வாய் நல்லா இருக்குல்ல. துருவனுக்கு ரொம்ப பிடிச்சதுனால இன்னொரு வாய் கேட்குறான். கேட்டியா இப்போ? இப்ப கேட்டான்ல இந்து, ஒரு வாய் ரச ரைஸ் அப்படியா? சிக்கன் பிரியாணி சாப்பிடலாமா? துருவனுக்கு கொஞ்சம்
நித்திக்கு ரொம்ப கொஞ்சம் சிக்கன் எப்படி வெந்திருக்கு பாருங்க, தனித்தனியா பிச்சுக்கிட்டு வருதுடா. பீஸும் நல்லா நீட்டா கிளீனா இருக்கு, சூப்பரா இருக்கு. டேஸ்டுக்காக கொடுக்கலாம் வறுத்து. குவான்டிட்டியும் மொக்கெல்லாம் கிடையாது, ஒரு ஆள் திருப்தியாக சாப்பிடலாம். உங்களுக்கு ஒயிட் ரைஸும் ஒரு பவுல் தருவாங்க ரசத்துக்கு. அப்படியே வண்டி ஓட்டிட்டு வந்த கலைப்பில் பக்கத்தில் ஏசி ரூம் போட்டிருக்கோம், இப்போ அப்படியே படுத்துறோன்னு வச்சிங்களேன், நல்லாயிருக்கும். துருவன் கதை சொல்லுவான் நான் தூங்குறதுக்கு, இல்லைடா ஹேய் எத்தனை நாள் நான் உனக்கு கதை சொல்லி தூங்க வச்சிருக்கேன். நிறைய முறை நான் தூங்க வைக்கலான்னு போனா கதை சொல்லிட்டே இருப்பேன், எனக்கு தூக்கம் வந்துடும், அவங்களுக்கு தூக்கமே வராது. அதனால தூங்குறதுக்காக இந்த கதை சொல்ற பிசினஸ் எல்லாம் இல்ல. ரொம்ப ஏமாத்திரம் இந்த பையன். என்ன இப்ப எல்லாரும் ஒரு ஒரு வாய் வாங்கி ஆகணும், ஏன்னா இது ரசம் ரைஸ். சரியா கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் தான் சொல்லணும். ரசம் ரைஸ், ரசம் பார்க்கும் போதே தெரியும் மோர் வேற இருக்கா. ஐயோ என்ன நீ கொண்டுருவோ போலியா பா, ரசம் செம்மையா இருக்கு. ஸ்மெல்லு மோர் வேணா, நான் சாப்பிட்டுதான் வருவேன்டா. அப்புறா வெயிட் பண்ணி கத்தாத. ரசம் ரைஸ் இன்னொரு ரவுண்ட் ரைஸ் வாங்கி மோர் சாதம் முடிச்சுட்டு தான் வருவோம். ரசம் அவ்வளோ சூப்பராக இருக்கு, ஒரு வாய் வாங்கி பாரு. குட் கேர்ள், ஐ லைக். ஏ நிஜமா சொல்றேன், ரசம் ரைஸ் சூப்பராக இருக்கு, ஒரு வாய் வாங்கி பாரு. நீ சொல்லு இப்போ சொல்லு எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்குன்னா இன்னொரு வாய் ஊட்டுறேன், இல்லைன்னா ஊட்ட மாட்டேன். நீ சொல்லு நல்லா இருக்கா நல்லா இல்லையா, உண்மையை சொல்லணும். You should not lie. அப்படி இப்ப நான் ஒரு உண்மையை கேட்பேன், நல்லா இருக்கா நல்லா இல்லையா, உண்மை சொல்லணும், உண்மையை சொல்லணும், உண்மையை சொல்லணும். உண்மையை சொன்னா விட்டுருவேன், பொய் சொன்னா ஊட்டுவேன். உண்மையை சொல்லு நல்லா இருக்கா நல்லா இல்லையா. அந்த பக்கத்துல இருந்து ஊட்டுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சாச்சு. கடிக்காதீ கைய, அப்படி ஒரே லாஸ்ட் போயிடலாம். அப்பதான் அப்பா சீக்கிரம் முடிய முடியும், சீக்கிரம் போக முடியும்டா. ஜெய் நல்லா இருக்கு. இன்னும் மோர் போலாமா? எனக்குடா மோர். ஓகே கைஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். மோர் வரைக்கெல்லாம் என்னால் முடியாது, சும்மா பசங்களோட விளையாடிட்டு இருந்தேன். எங்கே போனாலும் நல்ல மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க, நல்லவங்க இருக்கிறாங்க, ஜாலியாக போகுது. எல்லா இடத்துலையும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விடுங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நான் சாப்பிடாமல் இங்கே சாப்பிட்ட ஏதாவது நல்ல ஃபுட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த முறை நான் வரும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன், இனிமேல் அடிக்கடி அடிக்கடி வருவேன். எப்போ கோயம்புத்தூர் வந்தாலும் கண்டிப்பாக ஒரு முறை ஒரு வேளை சாப்பாடு வளர்மதியில் சாப்பிட்றதா நாங்கள் இன்றைக்கி உறுதிமொழியை எடுத்துக்கிறோம். அவ்வளோ நல்லாயிருக்கு, சும்மையாக வறுத்து சூப்பரான ஒரு ஹோட்டல். மிஸ் பண்ணாதீங்க, வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வேணாடா டெய்லி சொல்ல வேணாடா. நம்ம சாப்பிட்றத பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, அதனால மோர் சாப்பிட்டே அவனோட வற்புறுத்திட்டாங்க. தித்திக்கு பிடிக்கும், தயவு செஞ்சு சாப்பிடு. உனக்கு பிடிக்கும், எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்கும்னு. ₹1481 பில்லு வந்திருக்கு. நல்ல ஃபுட், நல்லா என்ஜாய் பண்ணோம், எல்லாருமே நல்லா சாப்பிட்டோம். ஸ்பெஷலி தித்தி துருவனுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது.